إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாய மசாலா. இறைவன் மனிதர்களை படைத்தான், மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான். இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, காப்பு, துவர்ப்பு. படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள். நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله سخوذر سخوذر كله أنداد والو الإسلام இந்த தலைப்பிலே இன்று நாம் பார்க்க இருப்பது அஜ்னபி மஹ்ரமி பற்றிய சில முக்கியமான புரிதல்களாகும். உண்மையிலேயே இஸ்லாம் நம்முடைய வாழ்வின் அனைத்து விஷயங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்ற அல்லாஹினுடைய அழைப்பை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஆண் பெண் உறவுகளும் தொடர்புகளும் ஆகும். இஸ்லாம் ஆண்களையும் பெண்களையும் சோடிகளாக படைத்திருப்பதாக நமக்கு சொல்கிறது. மனிதர்களை ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இந்த ஆண்களிலும் பெண்களிலும் இரண்டு விதமான உறவுகளை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒன்று மஹ்ரமான உறவுகள். மஹ்ரமான உறவுகள் என்று சொன்னால், நாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் மஹ்ரமான உறவுகள் என்று சொல்லப்படுவார்கள். நமக்கு யாரெல்லாம் திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் எல்லோரும் நமக்கு மஹ்ரம்களாவார்கள். அந்த வகையிலே திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் இரண்டு நிலையில் இருக்கிறார்கள். ஒன்று நிரந்தரமாக நமக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் மிக தெளிவாக சொல்கிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள். வ பனாத்துக்கும், உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். வ அஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள். வ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகள். வ ஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயோடு உடன்பிறந்த சகோதரிகள். வ பனாத்துல் அஹி, உங்களுடைய சகோதரனுடைய பிள்ளைகள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே நேரத்தில் தற்காலிகமாக சிலர் நமக்கு திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பெண்ணை திருமணம் முடித்தவர் அந்த பெண்ணின் சகோதரியை இந்த பெண்ணோடு வாழும் காலமெல்லாம் முடிக்க முடியாது. இது தற்காலிகமான தடையாகும். மனைவி மரணித்து விட்டால் மனைவியின் சகோதரியில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்யலாம். மனைவி உயிரோடு இருக்கும் போது மனைவியின் சகோதரி தற்காலிகமாக நமக்கு ஹராம். அதே போன்று மனைவியின் சாட்சி, அதாவது தாயின் சகோதரி, மனைவியின் தந்தையின் சகோதரியும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தற்காலிகமாக நமக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். இதுபோக உள்ள அனைவருமே நமக்கு அஜ்னபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அஜ்னபிகள் என்று சொன்னால் அவர்கள் அந்நியவர்கள் என்பது நேரடியான அர்த்தமாகும். நாம் திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். தற்காலிகமாக
திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்களும் அஜ்னபிகளை போன்றுதான் இஸ்லாம் பார்க்க சொல்லுகிறது. தொடர்புகள் விஷயத்திலே அஜ்னபியத்தான பெண்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவையான முழு வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு தருகிறது. அதிலே குறிப்பாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, முஃமினான ஆண்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். முஃமினான பெண்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அப்போ முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அந்நியவர்களை பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவது மார்க்க கடமையாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை, அந்த கேள்வி கேட்ட பெண்ணுடைய பார்வையை அவதானிக்கிறார்கள். அந்த பெண் பின்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்குவதை புரிந்து கொண்டு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வையை திருப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்நிய பெண்களை தற்செயலாக பார்த்தால் அது உங்கள் மீது குற்றமில்லை. தற்செயலாக ஒரு அந்நிய பெண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு குற்றமில்லை. அந்நவரத்தில் ஊலா லக வசானிய அலைக, அதற்கு பிறகு தற்செயலாக பார்த்துவிட்டு மீண்டும் அந்த பெண்ணை நீ பார்க்க எத்தனித்தால் அது உனக்கு எதிரானது, அது பாவமான பார்வையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இப்போ பார்வையை, அந்நிய பெண்களை பார்ப்பதையே இஸ்லாம் நமக்கு தடுக்கிறது. அதே நேரத்தில் அந்நிய பெண்களோடு தனித்திருப்பதை இஸ்லாம் மிக வன்மையாக நமக்கு கண்டிக்கிறது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராஅத்தின், ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு ஆண் தனிமையில் தங்க வேண்டாம், தனிமையில் இருக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அப்படி தாண்டி உட்கார்ந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் அங்கு இருக்கிறான் என்றும் சொன்னார்கள். இப்போ அந்நிய பெண்களோடு, அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய ஆண்களை பார்ப்பது, அந்நிய பெண்களோடு தனிமையில் உட்காருவது, அந்நிய ஆண்களோடு பெண்கள் தனிமையில் உட்காருவது, அதே போன்று அந்நிய பெண்களோடு பேசுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பெண்களை பார்த்து நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேச வேண்டி ஏற்பட்டால் உங்களுடைய குரல்களை நீங்கள் தாழ்த்தி குலைந்து பேச வேண்டாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மிக தெளிவாக அவர்களோடு பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு பேச வேண்டி ஏற்பட்டால் குலைந்து பேசவும் கூடாது. இப்படி இஸ்லாம் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுடைய விஷயத்தில் நமக்கு வழிகாட்டியிருக்க, இன்றைக்கு இந்த வழிகாட்டலை நம்முடைய சமுதாயம் முழுக்க முழுக்க புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டது. அந்நியம் என்கிற சொல்லே இல்லாமல் போய்விட்டது. ஸ்கூல் கோ எஜுகேஷன், காலேஜ் அங்கும் கலப்பு கல்வி, யூனிவர்சிட்டியிலும் கலப்பு கல்வி, அதே போன்று தொழில் செய்கிற இடத்திலும் ஆண்கள் பெண்கள் கூட்டு. இது போக நம்முடைய குடும்ப ரீதியான உறவுகளை எடுத்து பார்க்கும் போதும் இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்கிற பெயரில் அந்நிய பெண்களோடு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்களுக்கு உருவாகுவதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆபத்து என்று கண்டித்த ஒரு உறவுதான் கணவனுடைய சகோதரன் அல்லது மனைவியுடைய சகோதரி. இவர்கள் மிக ஆபத்தானவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் ஹமு அல் மௌத் என்றார்கள். இந்த கணவனுடைய சகோதரனும் மனைவியுடைய சகோதரியும் மௌத் என்று சொல்கிறார்கள், அழிவு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் மனைவியினுடைய வீட்டுக்கு போவது என்பது சமுதாயம் ஒரு பாரதூரமான விஷயமாக பார்க்காது. ஆனால் அங்கே போனால் தனிமையிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு இலக்காக வாய்ப்பிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஜ்னபி மஹ்ரமி என்ற தலைப்பு இஸ்லாமிய சட்டத்துறையில் மிக ஆழமான முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் அதனுடைய முழு சட்டங்களையும் சொல்ல வரவில்லை. மாறாக இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாம் பதிவு செய்ய விரும்புகிற விஷயம் என்னவென்றால், அஜ்னபி மஹ்ரமி என்பது இஸ்லாம் மிக சீரியஸாக பார்த்த ஒரு தலைப்பு.
இந்த தலைப்பு, இந்த விஷயம் சமுதாயத்தில் இன்று பொதுபோக்காக பார்க்கப்படுகிறது. அதிலும் திருமணம் பேசி வைத்திருக்கிறோம் என்கிற பெயரில் அந்நிய ஆண்களுக்கும் அந்நிய பெண்களுக்கும் இடையிலுள்ள உறவுகள் மார்க்க உணர்வுள்ளவர்கள் மத்தியிலும் உடைக்கப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனால் நிறைய ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகின்றன. எனவே இஸ்லாத்தை நாம் பூரணமாக கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில் அஜ்னபி மஹ்ரமி உறவை சரியாக பேண நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாயர் மசாலா. முகலாயர் மசாலா, நாவினை சுண்டியிலுக்கும் சுவை. முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ். நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன? நீங்கள் செல்லும் பாதை நேர் வழியில் உள்ளதா? பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை. போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல, உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட BA மற்றும் MA இஸ்லாமிய கல்வி. உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அரியதோர் வாய்ப்பு. கல்விச் சேவையில் 9 ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டுக் கல்லூரி. சேர்க்கை நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குஹைத் தோழர்கள் தரும் பாடங்கள் என்ற தலைப்பின் தொடரில் அசாபுல் கஹஃப், குஹைத் தோழர்கள் என்பது அவருடைய ஈமானிய விஷயங்களை குறிப்பிடுவதாக அமைகின்றது. இந்த சூரத்துல் கஹஃப் எனும் இந்த அத்தியாயத்தில் 4 பிரத்யோகமான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக குகைவாசிகளின் ஈமான், குகைவாசிகளுடைய ஈமான் எவ்வாறு உறுதியாக வீரியமானதாக இருந்தது என்பது தொடர்பான செய்திகள். இரண்டாவதாக அல்லாஹுடைய அருள்குடைகளுக்கு எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பது தொடர்பான தகவல்கள் சூரத்துல் கஹ்ஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மூன்றாவதாக ஒரு அறிஞர், ஒரு மார்க்க போதகர் எவ்வாறு பணிவாக இருக்க வேண்டும், எவ்வாறு கல்வியை தேடி அவரும் கல்வியை தேடி பயணிக்க வேண்டும் என்ற தகவலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹிலர் அவர்கள் தொடர்பான செய்தி இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நான்காவதாக ஒரு அரசாட்சிக்கு, ஒரு ஆட்சியாளராக இருப்பவர் தன்னுடைய ஆட்சியை மக்கள் நலனுக்காக எவ்வாறு அவர் பேண வேண்டும், உழைக்க வேண்டும், அதில் அல்லாஹுடைய சிந்தனையோடு எப்படி வாழ வேண்டும் என்ற துல்கர்னையினுடைய சம்பவம், யஜூஜ் மஜூஜ் ஃபித்னாக்களிலிருந்து மக்களை காப்பாற்றும் நிகழ்வு இந்த சூறாவிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 4 மிக முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய இந்த சூறாக்களில் இன்னும் ஏராளமான சிறிய சிறிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் நாம் நம்முடைய தொடருக்காக எடுத்துக்கொண்ட செய்தி முதன்மையானதான ஈமானு அஸ்ஹாபுல் கஹ்ஃப், சூரத் கஹ்ஃப் குகைத் தோழர்களுடைய ஈமான் பற்றிய செய்தியை நாம் இங்கு பிரத்யோக தலைப்பாக இங்கு நாம் எடுத்திருக்கின்றோம். குகைத் தோழர்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று கூறுகிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்றால் குகைத் தோழர்கள். குகையில் அவர்கள் தஞ்சம் புகுவதற்காக வேண்டி உள்ளே சென்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு பெரிய அற்புதமாக மாற்றி காமித்தான். இதோடு இணைத்து அர் ரகீம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகமும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயாத்தினா அஜபா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். இங்கு அஸ்ஹாபுல் கஹஃபோடு சேர்த்து ரகீம் எனும் இந்த வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. ரகீம் என்பதற்கு விரிவுரையாளர்கள் பல தகவல்களை தந்தாலும் அதற்குரிய செய்தியாக முந்தைய இப்னு கதீர், இப்னு ஜரீர் ரஹமஹுல்லா மற்றும் உசைமீன் சாதி போன்ற
சமகால அறிஞர்களும் கூறக்கூடிய செய்தி என்னவென்றால், ரஹீம் என்பது ஒரு ஏடு. அந்த ஏட்டில அந்த குகை தோழர்களின் பெயர்களும் அவர்கள் தொடர்பான சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதே சரியான கருத்து என்று கூறுகிறார்கள். ஆக அசாபுல் கஹப் என்பவர்களும் ரஹீம் என்பவர்களும் இரு சாரார் அல்ல, ஒரே சாரார் தான் என்பதை இந்த விரிவுரைகள் மூலம் நாம் அறியலாம். இந்த குகைவாசிகள் எத்தனை பேர், எங்கிருந்தார்கள், எப்போது இருந்தார்கள் என்பன போன்ற சர்ச்சையில் ஈடுபடுவதை மார்க்க அறிஞர்கள் தடை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி எதை கூறி இருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி எதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்களோ, அதை தாண்டி சுய கருத்துக்களுக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி செல்வது மார்க்க ரீதியில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு, இந்த குகை தோழர்களுடைய சம்பவத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். முதலாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குகை தோழருடைய ஈமானுடைய விஷயங்களில் நமக்கு தரக்கூடிய பாடமாக நாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்வது, ஒரு சிறு கூட்டத்தினர்கள் தான், ஒரு சிறு கூட்டத்தினர்கள் ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கு வழிகாட்டியாக அமைகிறார்கள் என்பது முதலாவது செய்தியாக நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அதாவது, எங்கோ எப்போதோ நடந்த ஒரு சம்பவம் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய மக்களுடைய ஈமானை வலுவூட்டக்கூடியதாக, மெருகூட்டக்கூடியதாக, தியாகத்திற்கு ஊந்து சக்தியாக அது இருக்கிறது என்றால், நாம் இதில் பெறக்கூடிய படிப்பினை நாம் நம்மை ஒருபோதும் சிறுமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. சிறு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய நன்னடத்தின் மூலம் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் நன்னடத்தையுடையவராக, நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக, நாம் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக எந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து சக்திக்குட்பட்டு பாடுபடக்கூடியவராக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சின்ன முயற்சியை ஒரு பெரும் சமூக மக்களின் மனமாற்றத்திற்குரியதாக அதை அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்பதை நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், நபிமார்கள் வஹியுடைய தொடர்பு இல்லாத சில வாலிபர்கள், ஒரு சின்னஞ்சிறிய கூட்டத்தினர்கள், அவர்களுடைய அந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன உறுதிக்காக அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இது மிக கவனிக்க வேண்டிய அம்சம். சிறு கூட்டம், எங்கோ எப்போதோ வாழ்ந்தவர்கள், சாதாரண மனிதர்கள், இவர்களுடைய இந்த தியாகம் நபிமார்களுடைய வரலாறுக்கு முன்மாதிரியாக அங்கு தரப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, அசாபுல் புரூஜ் என்று சொல்லக்கூடிய, அசாபுல் உஹ்தூத் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்குன்ற வாசிகள் பற்றிய அந்த செய்தியும் கூட, ஒரு சிறுவனுடைய அந்த தியாகம் நபிமார்களுடைய வழிகாட்டலாக, நபிமார்களுடைய மனதை உறுதிப்படுத்துவதற்காக அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ளலாம். அதே போல ஏராளமான சம்பவங்கள் நமக்கு இதை சொல்கிறது என்றால், இதில் நாம் பெறக்கூடிய இந்த குகை தோழர்கள் தரக்கூடிய பாடத்தில் முதன்மையானதாக நாம் கருத வேண்டியது, நாம் நம்முடைய ஈமானை, நம்முடைய நடவடிக்கையை நாம் சிறிதாக இடை போடக்கூடாது. தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஓரிரு நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த அளவிற்கு மார்க்கத்தை புரிய வேண்டும், மார்க்கத்திற்காக நாம் உழைக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும், அதற்காக நாம் தியாகம் செய்ய தயாராகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் அந்த தியாகத்தை அழிக்க மாட்டான், வீணாக்க மாட்டான் என்பதை இந்த சூரா நமக்கு தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் ஒரு சின்னஞ்சிறு கூட்டம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், ஜிதனாஹும் ஹுதா, அவருக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். சின்ன கூட்டம் என்று அல்லாஹ் அங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சின்ன வாலிப கூட்டம், ஃபித்தியத்தின் சின்ன வாலிப கூட்டம்,
ஈமான் கொண்டார்கள், நேர்வழி அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலம் ஒரு பெரிய வரலாறையே படைத்து விட்டான், ஒரு உம்மத்தை அப்படியே மாற்றி காமித்தான், எதிரிகள் எல்லாமே மூமின்களாக மாறினார்கள் என்ற ஒரு வரலாறு இங்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால், இங்கு இந்தியாவிலோ அல்லது இந்தியா போன்ற நாடுகளிலோ முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஓரிய நபராக இருந்தாலும் அவர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அவருடைய பொறுப்பு அவர்கள் உணர்ந்த மார்க்கத்தை, அவர்கள் சரிகண்ட மார்க்கத்தை அவர்கள் பற்றோடு பாசத்தோடு பிடித்து கொண்டு கெட்டியாக பிடித்து, அல்லாஹ்வுடைய கயிறை அவர்கள் கெட்டியாக பிடித்து அதற்கு உரிய முறையில் அவர்கள் ஓட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல மக்களுடைய முயற்சியை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், அதை அவர்கள் அழிந்த பிறகும் கூட அல்லாஹ் அதை வளர்ப்பான் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு பாடமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை அடுத்த தொடரிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாயர் மசாலா. முகலாயர் மசாலா, சிக்கன் மசாலா ரசப்பொடி, சிக்கன் மசாலா அதிரடி, 800 ஆண்டுகளாய் இயற்கையோடு இணைந்து நடத்தும் சமையல் சாம்ராஜ்யம் முகலாயர் மசாலா. நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன? நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா? பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை. போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல, உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட BA மற்றும் MA இஸ்லாமிய கல்வி. உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அரியதோர் வாய்ப்பு. கல்விச் சேவையில் 9ஆம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது. குழந்தை என்பது அல்லாஹ் தாலா நமக்கு தெரிந்த ஒரு தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய கிஃப்ட். அதை அது வருவதற்கு முன்னால், இந்த துனியாவிற்கு வருவதற்கு முன்னாடியே சரியான வழியிலே அல்லாஹுவால் போற்றப்பட்ட குழந்தையாக இந்த உண்மை இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அடுத்து அந்த குழந்தை எப்படி வளர்ந்தால் நீங்கள் சுவனத்தில் இருப்பீர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான், மன் ஆல சலாச பனாத்தின், யார் 3 பெண் குழந்தைகளை வளர்த்து அதுக்கு ஒழுக்கம் கற்பித்து நல்ல முறையில் அதை உருவாக்குகின்றார்களோ, ஃபலஹுல் ஜன்னா, அவளுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாளை மறுமையிலே சுவனத்திலே அவர்கள் இன்பமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் என்று சொன்னால், இந்த குழந்தையினுடைய அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த கடமை, அந்த பொறுப்பு நமக்கு எப்படி இருக்கின்றது என்பதை இஸ்லாம் உணர்த்துகின்றது. இஸ்லாமிய பார்வையில் நாம் குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும், இஸ்லாம் எப்படி சொல்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதன் முதலிலே குழந்தை பிறந்தவுடன் அதற்காக முதலில் நல்ல பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹி அப்துல்லா அப்துர்ரஹ்மான், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான பெயர், அல்லாஹுவின் அடிமை அப்துல்லா அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயராக சூட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள். நாம் இதெல்லாம் கவனம் எடுப்பதில்லை. எப்படி இஸ்லாம் குழந்தையை உருவாகும் முன்னே, உருவாக்கிய பிறகு, வெளியில் வந்தவுடன் அதற்கு என்ன கடமைகள் அந்த தாய் மீது இருக்கின்றது, அந்த பெற்றோர்கள் மீது இருக்கின்றது என்பதை அழகாக சொல்லி காட்டுகின்றது. எதிலிருந்து அது பிறந்தவுடன் அதற்கு பெயர் சூட்டுவதிலிருந்து இறக்கும் வரை உள்ள நிலையை இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக அன்புள்ள பெற்றோர்களே, குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது அல்லாஹுவுக்கு விருப்பமான அழகான பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் சூட்டலாம், சஹாபிய பெண்களுடைய பெயர்களை சூட்டலாம். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், உங்களுடைய பெயர் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் ஹஸன், துக்கம் கவலை என்ற பொருளிலே வரும், என்ற அர்த்தத்திலே வரும் ஹஸன் என்று கூறுகின்றார்கள்.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா அன்த ஹஸன் அன்த சஹல், நீ ஹஸன் இல்லை நீ சஹல், சஹல்ல இலகுவானவன், நீ சஹல் என்று உன் பெயரை மாற்றிக்கொள் என்று சொல்லும் போது அவர் சொல்கின்றார், மா அனபி கயிரி சம்மானி அபி, என்னுடைய தந்தை வைத்த பெயரை நான் மாற்ற மாட்டேன் என்று கூறுகின்றார்கள். பின்னாடி வரலாற்றிலே அந்த செய்திகளை பார்க்கும் போது அவருடைய வீட்டிலே அந்த துக்கமும் அந்த கஷ்டமும் கவலையும் இருந்து கொண்டே இருந்ததாம். சுபஹானல்லாஹ், பாருங்க, அப்ப பெயர் சூட்டுவதிலும் கூட அல்லாஹுக்கு விருப்பமான நல்ல பெயர்களை நாம் சூட்ட வேண்டும். அடுத்து அக்கீகா. இந்த அக்கீகா என்பது மக்களுக்கு, இது நிறைய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ் சென்றடைவதே இல்லை, அவர்கள் அதை பற்றி அறிவதே இல்லை. குழந்தை பிறந்து விட்டால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குழந்தை பிறந்து விட்டால் சஹாபிய பெண்மணிகள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடி வருவார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு முதன் முதலில் இனிப்பை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தால் அவர்கள் பேரித்தம்பளத்தை இணைத்து அந்த குழந்தையுடைய வாயில் வைத்து அதுக்கு பெயரை சூட்டுவார்கள். இப்படி இஸ்லாம் என்ன சொல்கின்றது, இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. அகீகா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு உலாமின் ரஹீனுன் பி அகீகா, குழந்தை அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொருளை நாம் அடமானம் வைத்தால் அந்த பொருள் மற்றவர்களிடத்தில் இருக்கும். அதே போல அகீகா கொடுக்கவில்லை என்று சொன்னால் குழந்தை அடமானம் வைக்கப்பட்டதாக இருக்கின்றது. குழந்தை பிறந்து ஏழாவது நாளிலே அகீகா கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்கள் ஒரு ஆட்டை வாங்கி, பெண் குழந்தை என்றால் ஒரு ஆடு, ஆண் குழந்தை என்றால் இரண்டு ஆடு, இதை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இருக்கின்றதோ, யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் இந்த கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அடுத்து பாலூட்டுதல். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்து மக்கள் மத்தியிலே இது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. குழந்தைக்கு பாலூட்டுவது என்றால் அவ்வளவு ஒரு வெறுக்கத்தக்க செயலாகவும் ஒரு மாடல் இல்லாத விஷயமாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் இன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன என்று சொன்னால் பிரஸ்ட் கேன்சர். குழந்தைக்கு சரியாக பால் கொடுக்காமல் அவர்கள் அதனை வீணாக ஆக்குவதன் மூலமாக, அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த ஒரு வியாதி வருவதாகவும் இருக்கின்றது. ஆக அல்லாஹாலா என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், நீ காமிலே நீ, அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இரண்டு வருடங்கள் முழுமையாக பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இது குழந்தையினுடைய கடமை. அல்லாஹாலா தாயினுடைய அந்த மார்பகத்திலே குழந்தைக்கான அந்த உணவை கொடுத்திருக்கின்றான். இரண்டு வயது வரை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லி இருக்கின்ற இந்த விஷயத்தை, அல்லாஹுடைய கட்டளையே, இதனை நாம் மதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, இது நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மார்க்க கடமை என்பதை யாருமே உணர்ந்து பார்க்கவில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக, மார்க்கமாக அவர்கள் உணரப்படவில்லை. அதுதான் காரணம். எனவே அன்புள்ள தாய்மார்களே, நம்முடைய குழந்தைகளுக்குரிய கடமை இதுவெல்லாம். குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நாளை மறுமையிலே அந்த குழந்தை நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அடுத்து பெற்றோர்களுடைய கடமை என்னன்னு சொன்னால், அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹுவை பற்றி, தூதரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போதே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸ் அஜ்மயீன். அவர்கள் பெற்றோர்களை விடவும், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் நான் அவனிடத்தில் மிகவும் நேசமாகும் வரை ஒரு மனிதன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாரையும் விட மிகவும் நேசத்திற்குரியவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள் மடல் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.